പ്രൈസ് ദ ലോർഡ്. ബി സ്ട്രോങ്, നീ തിടൻ കൊൾ. ദൈവജനമേ, உங்களை திடன் கொண்டு நடத்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். திடன் கொண்டு எழும்பு செய்கிற கர்த்தர். இப்படி அவருடைய வார்த்தையின் மூலமாக, வசனங்கள் மூலமாக நம்மை உயிர்ப்பிக்க செய்கிற தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் முளைப்பிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார், அல்லது துளிர் விடச் செய்கிற தேவனாயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 132 சங்கீதம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். ஆம் தேவ ஜனமே, தாவீதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு கொம்பை அவர் முளைக்க பண்ணுவார். இங்கே வசனம் வெறுமையாய் சொல்லவில்லை, நான் அவனுக்காக செய்வேன், உனக்காக செய்வேன், உன்னை முளைக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வெறுமையாய் சொல்லவில்லை. பெயரை சொல்லி கர்த்தர் நேர்த்தியாய் சொல்லியிருக்கிறார், தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளை ஜோசப்புக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், என்னுடைய பிள்ளை மோகனுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், என்னுடைய பிள்ளை ரோசிக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். பெயரிட்டு சொல்லி ஆசீர்வதிக்கிறவர், பெயரிட்டு சொல்லி உங்களை முளைக்க பண்ணுகிறவர். வசனம் சொல்லுகிறது இல்லை, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்காக இல்லைங்க, உனக்காக கர்த்தர் கொம்பை முளைக்க பண்ணுவார். இப்போ இங்கே தாவீதுக்காக கர்த்தர் முளைக்க பண்ணினதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான், அவனுக்காக ஒரு கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் அது காணப்படட்டும், கர்த்தருடைய ஊழிய காரியங்களிலே வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படட்டும், ஜபத்திலே வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படட்டும், ஸ்தோத்திரத்திலே வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படட்டும், கர்த்தருக்காக செய்கிற காரியங்களிலே வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படட்டும், கர்த்தர் உங்கள் கொம்பை அவர் முளைக்க பண்ணுவார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்ததான தாவீதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொம்பை முளைக்க பண்ண கூடுமானால், இன்றைக்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நீங்கள் மாற்றப்படுவீர்களானால், உங்களுக்காகவும் தேவன் கொம்பை முளைக்க பண்ணுவதற்கு அவர் போதுமான தேவன், அவர் போதுமான தேவன். நீங்க யோசிக்கிறீங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் எப்பொழுது முளைத்து எழும்பும், எப்பொழுது நடக்கும், எனக்காக நடக்குமா என்று சொல்லி யோசித்து கலங்கி கொண்டு இருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தையாவது, உனக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். தேவ பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையிலா என்று சொல்லி சந்தேகத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் நான் கொம்பை முளைக்க பண்ணுவேன். பாருங்க, தாவீதனுடைய வாழ்க்கையில் அங்கே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்த பிள்ளை கேவலமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் குத்துண்ட பொழுது அவன் தன்னை திருப்பிக் கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தான். தேவன் அந்த தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம், உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திருப்பிக் கொள்ளுங்கள், சிந்தைகளை கர்த்தருக்கு முன்பாக திருப்பிக் கொள்ளுங்கள், தேவனுக்குள்ளாக உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பியுங்கள். தேவன் உங்களுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். அங்கே தேவன் சாலோமோனை அங்கே எழும்பி நிற்க பண்ணினார். சாலோமோனை கர்த்தர் அங்கே எழும்பி நிற்க பண்ணினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில்
ஐயோ எல்லாம் கடந்து விட்டது, அழிந்தது, முடிந்தது, என் பாவத்து நிமித்தமாய் எல்லாம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நினைக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல கர்த்தர் முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட இடத்துல ஒரு கொம்பை முளைக்க பண்ணுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் முளைக்க செய்வார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபையாய் நடத்தும். கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று சொன்னவர் முளைக்க பண்ணுவீராக. தடைகள் நீங்கி போவதாக. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குறைவுகள் குற்றங்கள் மாற்றப்படட்டும். ஆச்சரியமாய் நடத்தப்படட்டும். தாவீதுக்காக, பிள்ளைக்காக, பிள்ளைகளுக்காக கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, தேவன் உடைய வாழ்க்கையில் ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார், ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். காட் பிளஸ் யூ.